எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ஒருசி. இன்றைக்கி நம்ம ருசி ஒருசி சேனலில் பார்க்க போகிறது, பிறக்க போகிற ஆடி 18 நாளின் பொழுது நம்ம வீட்டில் எந்த குறிப்பிட்ட மங்கள பொருட்களை வாங்கி வைக்கணும், வறுமை அப்படிங்கிற பேச்சை நம்ம வீட்டில் அடியோடு ஒழியணும், நல்ல ஒரு செல்வ சேர்க்கையானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடி பெருக்கு, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லா விதமான செல்வ வளங்களும் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணிய நாளாக தான் பார்க்கப்படுது. அதுவும் நமக்கு இந்த ஆடி பெருக்கு, ஆடி 18 அப்படின்னு சொல்லக்கூடிய நாளானது இந்த வருடம் செல்வ செழிப்பிற்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேரர் குகந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது. அப்படிங்கிறதால இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்படி இந்த அற்புதம் நிறைந்த நன்னாலும் நம்ம தவற விட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இந்த வாய்ப்பு அமையறதுக்கு நம்ம ஒரு வருட காலம் வரைக்குமே காத்திருக்கணும். அப்படிங்கிறதால இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கவனமாக கேளுங்க. பொதுவாக இந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம வீட்டில் எல்லா விதமான செல்வ வளங்களும் பெருகணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு சின்ன முயற்சியில் ஈடுபட்டாலே நமக்கு வருடம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பணத்தடையும் வராது, பணத்தால் வரக்கூடிய கஷ்டங்கள் நம்மளை நெருங்கவே நெருங்காது. அப்படி அந்த மாதிரியான அமைப்பு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட மங்கள பொருட்களை ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் வாங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். சுருக்கமாக ஆடி பெருக்கின் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட மங்கள பொருட்களை வாங்குவதன் பலனாக கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். மொத்தத்தில் நமக்கு பன்மடங்கு பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய நாளாக தான் இந்த ஒரு ஆடி பெருக்கு நாளானது பார்க்கப்படுது. இப்போ நிறைய பேருடைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடி பெருக்கின் பொழுது தங்கம் இல்லைன்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக இருக்கும். ஏன்னா மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்கணும். இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்குவதன் பலனாக நம்ம வீட்டில் இந்த ஐஸ்வர்யங்கள் அனைத்துமே பெருகணும் அப்படிங்கிற அந்த முயற்சிக்காகவே இந்த குறிப்பிட்ட நாளைக்கு தேர்வு செய்து வாங்குவாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வாங்குறதுக்குண்டான அமைப்பு இல்லை, என்னால் இப்போ வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய 5 பொருட்களை நீங்கள் வாங்குங்க. கண்டிப்பாக அதனால் நம்ம அடுத்த வருடம் வரக்கூடிய ஆடி பெருக்கின் பொழுது நிறைய பணவளத்தோடு நிறைய விதமான பொருட்கள் அனைத்துமே வாங்குவதற்குண்டான யோகம் பிறக்கும். நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதலிடத்தை பிடிப்பது கள்ளுப்பு. கள்ளுப்பு அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் பொருந்திய பொருள் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக நம்ம கள்ளுப்பை இந்த தினம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும். இதை தவிர்த்து தங்கம் வாங்கணுங்கிற ஆசை இருக்கு, ஆனால் வாங்குறதுக்குண்டான சூழ்நிலை அமையல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா மஞ்சள் வகையில குண்டு மஞ்சள் வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. மஞ்சள் பொடியோ விரலி மஞ்சளோ கிடையாதுங்க, குண்டு மஞ்சள் கண்டிப்பா வாங்கணும். இப்போ நான் தங்கம் வாங்க போறேன், அதனால நான் குண்டு மஞ்சள் வாங்கணுமா இல்லை வேற வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம், எப்படி வேணாலும் வாங்கலாம். ஆனால் தங்கம் வாங்கணுங்கிற ஆசை இருந்து வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க குண்டு மஞ்சள் கண்டிப்பா ஒரு கிண்ணம் நிறைய நல்ல நிறைவா இருக்கிற மாதிரி வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் குங்குமம் வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும். எப்போ மஞ்சள் பொடி மஞ்சள் கிழங்கு வாங்கினாலுமே கூட கொஞ்சம் குங்குமம் வாங்குங்க. நிறைய பூஜை ஸ்டோர்களை கொடுக்கும் பொழுதே கொஞ்சம் குங்குமத்தையும் சேர்த்து தான் தருவாங்க. நீங்கள் கொஞ்சம் குங்குமத்தை காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறதையும் செய்துருங்க. அடுத்ததாக 3வது பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இனிப்பு வகைகளில் நீங்கள் வீட்டில் எது பயன்படுத்துவீங்களோ, சர்க்கரையாக இருக்கலாம் வெல்லமாக இருக்கலாம் நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், எது நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும். சாதாரணமாகவே வெல்லம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அந்த வெள்ளத்தில் மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதை தொடர்ந்து இனிப்பு வகைகள் எது வைத்து வழிபட்டாலுமே அதில் குபேரர் வாசம் செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பானது கிடைக்கும். அதுவும் நமக்கு வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி பெருக்கு அப்படிங்கிறதால கண்டிப்பாக இனிப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் எது பயன்படுத்துவீங்களோ அதை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதுக்கடுத்ததான் 4வது பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வகைகளில் உங்கள்கிட்ட எந்த ஒரு பருப்பு குறைவாக இருக்கோ, அது பாசிப்பயிராக இருக்கலாம் தூரம் பருப்பாக இருக்கலாம் பாசி பருப்பாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில இதர பருப்பு வகைகளில் எது உங்கள்கிட்ட குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆடி பெருக்கு நாளின் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட பருப்பு வகை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததான் 5வது பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம முக்கியமான விசேஷ தினங்களில் வாங்குவதன் பலனாக நம்ம வீட்டில் பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாமல் என்றென்றைக்குமே தனம் தானியம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக நம்பப்படுது. அதனால் இப்போ நான் சொன்ன இந்த 5 பொருட்களை வாங்குங்க. வாங்கிட்டு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் கலசம் வைத்து வழிபாடு மேற்கொள்வீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இந்த 5 பொருட்களையுமே கிண்ணங்களில் போட்டு வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கணும். சரி, இப்போ எந்த நேரத்தில் நான் இந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்களா.
காலையில் 7:30 மணிக்கு மேலே, காலையில் நமக்கு 6 to 7 அப்படிங்கிறது யமகண்டம். அப்படி அந்த நேரத்தில் நம்ம வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு மேலே நீங்கள் பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தங்கம் வாங்கலாம் இல்லை வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம மேலும் மேலும் வாங்குவதற்குண்டான யோகம் வரும். சரி, குளிகை நேரம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 9 to 10 அப்படிங்கிறது தான் குளிகை நேரம். அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இல்லை தங்கம் இல்லைன்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கணும்னு சொல்கிறவங்களும் இந்த குளிகை நேரம் பார்த்து வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மங்கள பொருட்கள் எப்போ வாங்கணும், தங்கம் இல்லைன்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருளை எப்போ வாங்கணும் அப்படிங்கிற விவரம் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே பூஜையில் எப்போ வைத்து வணங்கணும் அப்படின்ற நேரம் கேட்டிங்கன்னா காலையில் 10:30 மதியம் 1:15 முன்னாடி நீங்கள் பூஜைகள் எல்லாமே செஞ்சு முடிச்சிடணும். 1:30 அப்படிங்கிறது நமக்கு ராகு காலம் வருது. அப்படி இந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்யக்கூடாது. அதனால் நேரங்கள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்லையாவது குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் பார்வையில் படக்கூடிய விதத்தில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் பார்த்து செயல்படலாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது எந்த மாதிரியான மங்கள பொருட்கள் அனைத்துமே வாங்கணும், எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே நம்ம குறித்த நேரத்தில் செய்யணுங்கிறதுக்குண்டான விளக்கங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். இதை தவிர்த்து நம்ம பூஜையின் பொழுது கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது நம்ம நீருக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத செய்வோம். அதனால் கலசத்தில் நீர் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை தவிர்த்து நம்ம கண்டிப்பாக மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பொதுவாக இந்த நாளின் பொழுது படித்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க. அந்த வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் மாற்றக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படி இந்த வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது தாலி சரடு மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, இந்த தாலி சரடு மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு குறித்த நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கும் நேரம் இருக்குங்க. காலையில் 10:45 1:15 நம்ம மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நீங்கள் மாற்றக்கூடிய நேரம் இதுவாக தான் இருக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ராகுகால நேரம் வருது. 10:30 முன்னாடி குளிகை வருது. குளிகையில் நம்ம மங்கள பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்யலாம். தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குறதுனாலும் செய்துக்கலாம். ஆனால் தாலி சரடு மாற்றுறதுக்குண்டான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது மட்டும்தான். இப்போ ஒரு சிலருக்கு வந்து நான் குறித்து கொடுத்த நேரம் பூஜைக்கு உண்டான நேரம் வந்து செய்கிறதுக்கு சரி வரல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த ராகுகால நேரத்தை தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். ஆனால் தாலி சரடு மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் மாற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ அடுத்ததான் நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம், நம்ம பூஜையில் வைத்து வணங்கின இந்த பொருட்கள் மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியானது வரும். நம்ம பூஜையில் வைத்து வணங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு வைக்கக்கூடிய டப்பாக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, கல்லுப்புனா கல்லுப்பு ஜாடியில் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. அதுக்கு மேலேயே நீங்கள் வைத்து வணங்கின கல்லுப்பை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி தான் பச்சரிசியும் அதே போல் தான் செய்யணும். பருப்பு வகையும் அதே மாதிரி தான். எல்லா பொருட்களுமே நம்மளுடைய புழக்கத்திற்காக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது நம்ம வீட்டில் எந்த மாதிரியான மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி வைக்கணும், தாலி சரடு மாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான நேரம் என்ன, எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே நம்ம பூஜையின் பொழுது கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.